மண்ணை படைத்தது நானே, விண் என்று சொல்லக்கூடிய வானத்தை படைத்தது நானே, மலையெல்லாம் படைத்தது நானே, மலையில் இருக்கும் மடம் மரம் செடி கொடி புல் பூண்டு அத்தனையும் படைக்கப்பட்ட கடவுள் நான் தான். யானை முதல் எறும்புக்களை வரையும் எண்ணாயிரம் ஜீவராசிகள் உயிருள்ள பிராணிகள் அத்தனையும் படைக்கப்பட்ட கடவுள், படைக்கப்பட்ட கடவுள். ஆமா, நான் தான் ஆகட்டு சுவாமி. ஆனால் ஒவ்வொரு ஜீவனும் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று படைக்கப்பட்டது நான். ஆகட்டும், கண்ணை மூடிக்கொண்டு ஓவியம் எழுதினால் குழந்தை கூடாக பிறந்துவிடும், கூட்டுக்கண்ணாக. கையை முடக்கிக் கொண்டு ஓவியம் எழுதினால் கை மொண்டியாகவே பிறந்துவிடும். ஆமா, காலை முடக்கிக் கொண்டு ஓவியம் எழுதினால் கால் மொண்டியாக பிறந்துவிடும். வாயை மூடிக்கொண்டு ஓவியம் எழுதினால் உமையாகவே பிறந்துவிடும். ஒவ்வொன்றும் இப்படி ஒவ்வொன்றும் படைக்கப்பட்ட கடவுள். கை முண்டியா கால முண்டியா இழுத்தலாம் கிடக்கிறதோ, நீ படிக்கலாம், நான் படிச்சதே தான். அவங்களெல்லாம் அப்படி படிச்சு விட்டு நீ மட்டும் நல்லா பூசிட்டா படிச்சிருக்கா, உன்னை படித்தவனும் நானே தான். எல்லாரும் ஒவ்வொரு பணி பண்ணி விட்டுக்கிற. ஆமா, ஒவ்வொரு படிப்பும் நீ தான் படிச்சுதா? ஆமா ஆமா. அப்ப மட்டும் நீ கிடைச்சிதான் கடவுள் நான் வாக்கா படிச்சிருக்கல, நீ கடவுள் நீ அப்படியா? அதனால நீ மட்டும் நல்லா இருக்கிற. ஏமா படிச்சதும் படிச்சாமி, என் கப்பல் பொண்ணாசி அடுத்து பாரு ஒரு பையன், அந்த பையன் எனக்கு கொஞ்சம் ஒல்லிய படிச்சு கூடாதா? உக்காரு சார், கூட்டுக்காரி கூட்டு
அவசரத்தில் ஓடியா அவசரத்தில் தான் ஓடியாது நானும் உன்னை கிட்டு கிட்டுன்னு அப்பா அப்பா என்ன சொல்ற அந்த கொடுமே
என்ன போறாங்க பஞ்சு மிட்டாய் கலந்தது பஞ்சு Thank you.